இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹ். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅத்பாஹி வதுர்ரியாதிஹி அஜ்மைன். வபஅத், ஃபின் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ஖ைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஷரல் உமூரி முஹ்தஸாதுஹா وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله سبحانه في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அலவச்ச அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டாடணும் செய்கிறேன். எல்லா புகழும் போல்ச்சும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்று முறித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இறுது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் கிளையார்கள் கோத்திரத்தார்கள், தயாமன்னால் வரையில் அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி நிற்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்து வீற்றிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்தும், எவைகளை செய்யக்கூடாது என்று நம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்த்து நடப்போமாக. வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதுக்கு அருள் பாலிப்பானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே ஒரு குறுகிய காலம் வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். நமக்கு அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அளித்த மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வினால் பொருந்திக்கொள்ளப்பட்ட இந்த சத்திய மார்க்கத்தை, தீனை நமக்கு தந்திருக்கிறான். உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளில் மிகச்சிறந்தவர்கள் மனிதர்கள். அந்த மனிதர்களில் எல்லாம் யாரெல்லாம் அல்லாஹை ஒருமைப்படுத்தி வணங்குகிறார்களோ, அல்லாஹை ரப்பாக ஏற்று, அவனுடைய தூதரை திரு தூதராக ஏற்று, எவைகளை எல்லாம் நம்ப வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் நம்பி விசுவாசித்து வாழ கிடைப்பது என்பது மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி, உண்மையான ஒரு மோமின், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவை ஏற்று, அவனுடைய அவன் தந்த மார்க்கத்தை பின்பற்றி, அவனுடைய ரசூலை பின்பற்றி, உலகத்திலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையாக இந்த இஸ்லாத்தை எடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு மோமினை பொறுத்தவரையில், இந்த உலகம் என்பது ஒரு பரீட்சை கூடமாக இருக்கிறது, ஒரு சோதனை கூடமாக இருக்கிறது. அந்த பரீட்சை எழுதுவதற்காகத்தான் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்நாள் தரப்பட்டு இங்கே வாழ்க்கை நடத்தி கொண்டு, தொழில் துறவுகள் மேற்கொண்டு, ஆட்சி அதிகாரங்களை செய்து கொண்டு, குடும்பங்களை நடத்தி கொண்டு, நமது பிள்ளைகளை வளர்த்து கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இன்று மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமையில் இந்த உலகத்தினுடைய நம்முடைய வாழ்க்கையை பற்றி, எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய், எவ்வாறு வாலிபத்தை கழித்தாய், எவ்வாறு கல்வியை தேடினாய், தேடிய கல்வியை நீ என்ன செய்தாய், கற்றுக்கொண்டு அறிவை கொண்டு என்ன செய்தாய், நீ சம்பாதித்த பொருளை எப்படி செலவழித்தாய், இவ்வாறு இவ்வாறான பலவிதமான கேள்விகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை நம்பி இந்த உலகத்திலே வாழக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அந்த பொறுமை என்ற ஒன்றை தந்திருக்கிறான். பொறுமை என்ற ஒன்றை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அருளாக தந்திருக்கிறான். பொறுமை என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது, அதை சகித்துக் கொள்வது, அதே போல உலகத்திலே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தன்னுடைய குடும்பத்தார், மனைவியான் மனைவியின் மூலமாகவோ, பிள்ளைகளின் மூலமாகவோ, தொழில் துறவு மூலமாகவோ, இன்னொரு பல விதத்தில் மனிதன் சோதனைக்குட்படுத்தப்படுகிறான். அப்பொழுதெல்லாம் அவன் பொறுமை காக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே மேலானவனாக மாறிவிடுகிறான். ஒரு மனிதன் இபாதத் செய்வதற்கும்,
ஒரு நன்மையை புரிவதற்கும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவையாக இருக்கிறது. ஒரு பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று திக்ரை சொன்னார்கள். அப்பொழுது உடனே நபி அவர்கள், இப்னு மஸ்ஊதே, உமக்கு இதனுடைய தஃப்ஸீர் என்னவென்று, விளக்கம் என்னவென்று தெரியுமா என்று கேட்டு விட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் ஒரு பாவத்தை விட்டு நலவின்பால் திரும்புவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் தேவையாக இருக்கிறது. அதே போல ஒரு நன்மையை செய்வதற்கும் அவனுடைய அருள் ஒரு மனிதனுக்கு மிக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. ஒரு பாவத்தை விட்டும் திரும்பி நல்ல தன்னுடைய நல்வாழ்க்கையின் பக்கம் தன்னை திருப்பிக் கொள்வதற்கு அல்லாஹுடைய உதவி மிக தேவையாக இருக்கிறது என்பதை அல்லாஹுவின் பால் அவர்கள் திருப்பி விட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பரன் சொல்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே, கிட்டத்தட்ட 103 இடங்களில் இந்த சபர் என்ற வாசகம், சபர் என்ற வசனத்தும் அதிலிருந்து பிரிந்து வரக்கூடிய அனைத்து சொல்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 103 இடங்களில் அல் குர்ஆனிலே இந்த பொறுமையை பற்றி, பொறுமை என்ற வாசகத்தை சொல்லுகிறான். அப்படியானால் இந்த பொறுமை என்பது மிக மிக முக்கியமானது. ஆக சிறிய சூராவான வல் அஸ்ர், இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், இந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டு சொல்கிறான், நிச்சயமாக மனித சமூகம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இல்லல்லதீன ஆமனு வாமிலு ஸாலிஹாத்தி, யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல்கள் செய்கிறார்கள் அவர்களை தவிர, அதே போல வதவா ஸௌபில் ஹக்கு, உண்மையை மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி மற்றவர்களுக்கு எத்தி வைத்து அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்களே, இவர்களை தவிர, இந்த 4 பண்பாடு உள்ளவர்களை தவிர மற்ற அனைத்து மனித சமூகமும் நஷ்டத்தில் இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது அல் குர்ஆனிலே இந்த ஆயத்து, இந்த வசனம், இந்த அத்தியாயம் பொருந்திருக்கக்கூடிய பொருளை பார்க்கும் பொழுது அல் குர்ஆனிலே வேற எந்த ஆயத்தும் இறக்கப்படாமல் இது மட்டுமே இறக்கப்பட்டிருந்தாலும் இந்த உம்மத்துக்கு நேர்வழி பெறுவதற்கு மிக போதுமானதாக இருக்கும் என்று தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார்கள். அன்பான சொற்களே, ஒரு மனிதன் நன்மையை செய்வதற்கும் அவனுக்கு பொறுமை தேவை, பாவத்தை விடுவதற்கும் அவனுக்கு பொறுமை தேவை. ஏன், அதிகாலையில் பாங்கு சொல்லப்படுகிறது, அவன் அதிகாலையில் எழும்புகிறான், இரவு தொழுகைக்காக வேண்டி தொழ வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய தேவைகளை முடித்துக் கொண்டு உது செய்து கொண்டு அந்த தொழுகையில், இரவு தொழுகையில் ஈடுபடுவதற்காக, அந்த தஹஜ்ஜுதை நேரத்தில் எழுந்து அல்லாஹுவை முனாஜாத் பண்ணுவதற்காக, அல்லாஹுவோடு பேசுவதற்காக, அல்லாஹோடு பிரார்த்திப்பதற்காக, அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கோருவதற்கு அவனுக்கு பொறுமை தேவையாக இருக்கிறது. அதே போல சுபஹ் காலம் சொல்லப்படுகிறது, அவன் குளிரான காலங்களாக இருந்தாலும், மழை காலமோ ஏனைய காலங்களாக இருந்தாலும், அந்த இமான் ஜமாத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு செல்வதற்கும் அவனுக்கு பொறுமை தேவை. இதே போலதான் அவனுக்கு பாவங்களை விடுவதற்கும், அவன் கண்ணினால் பார்க்கும் பொழுது தகாதவைகள், கூடாதவைகள், தடுக்கப்பட்டவைகளை காணும் பொழுதெல்லாம் தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்வதற்கும் அவனுக்கு பொறுமை தேவை. ஏன், அல்லாஹ் எனக்கு இதை ஹலாலாக்கவில்லை, எனக்கு பார்க்க முடியாது, இதை எனக்கு கேட்க முடியாது, எனக்கு பிடிக்க முடியாது, எனக்கு அனுபவிக்க முடியாது, எனக்கு நடந்து செல்ல முடியாது என்று அந்த பாவமான காரியங்களுக்கு செய்யாமல், அதை பார்க்காமல், அதை செவியுறாமல், அதன்பால் செல்லாமல், பிடிக்காமல் இருப்பதற்கும் மனிதனுக்கு பொறுமை மிக மிக அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சொற்களே, இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அபூ அப்துல்லா அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 100க்கு மேற்பட்ட இடங்களிலே இந்த சபர் என்ற வாசகத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே நேரத்திலே இந்த சபர் என்பது, இது வாஜிபன் பி இஜ்மாயில் உம்மா, இந்த ஏகோபித்த முடிவு பிரகாரம், இஜ்மாவின் பிரகாரம் இந்த உம்மத்துக்கு இந்த பொறுமை என்பது மிக மிக கட்டாயமான, வாஜிபான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வஹுவ நிஸ்ஃபுல் ஈமான், ஈமானிலே அரைவாசி பொறுமை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல் ஈமானு நிஸ்வானி, ஈமான் 2 பகுதிகளாக இருக்கிறது, 2 பாதிகளாக இருக்கிறது. ஒரு பாதி அதாவது நிஸ்வு சபரின் சுக்குர், அரைவாசி பகுதி பொறுமை, அரைவாசி பகுதி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிக முக்கியமாக இந்த பொறுமை அவசியமாக இருக்கிறது. இதே மாதிரி ஸஹீப் இப்னு சினான் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் மோமின், ஒரு மோமினுடைய கர்மத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது, இன் அம்ரஹு குல்லஹு கைர்,
அவனுடைய எல்லா கர்மங்களும் அவனுடைய எல்லா செயல்களும் எல்லா நடத்தைகளும் அனைத்து அம்சங்களும் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல அவனுக்கு அது நலவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால் வலைசதாக்க லியஹதின் இல்லா லில் முஃமின், ஒரு விசுவாசியை தவிர இந்த பாக்கியத்தை வேறு யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விசுவாசிக்குத்தான் அவருக்கு எது நடந்தாலும் அனைத்துமே ஆச்சரியமாக இருக்கிறது, அனைத்துமே நலவாக இருக்கிறது என்று நம்பியவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த பாக்கியத்துக்குரியவர்கள் அல்லாஹ்வை நம்பிய விசுவாசிகளை தவிர வேறு யாருமே கிடையாது என்று சொல்லிவிட்டு அரபி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன் அசாபத்துஹு சர்ரா, அவனுக்கு ஏதாவது சந்தோஷமான செய்திகள் ஏற்பட்டு விட்டால், ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷமான அனைத்து கர்மங்களும் அவருடைய வாழ்நாள் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நடந்துவிட்டால் அவன் என்ன செய்கிறான், சக்கர அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்துகிறான், ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நலவாகவே மாறிவிடுகிறது. வைன் அசாபத்துஹு லர்ரா, அவனுக்கு ஏதாவது கெடுதி ஏற்பட்டால், ஒரு நோவினை ஏற்பட்டால், தொந்தரவு ஏற்பட்டால், தங்கடங்கள் ஏற்பட்டால், சபர, அவன் பொறுமையாக இருக்கிறான், ஃபகான கைரன் லஹு, அவன் பொறுமையாக இருப்பதும் அவனுக்கு நலவாக இருக்கிறது என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பொறுமை என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு கவிஞர் சொல்லும் பொழுது, வஸ்ஸபுரு மிஸ்லுஸ்மிஹி முர்ரும் மதாக்கத்துஹு லாக்கின்னா வாக்கிபஹு அஹலா மினல் அசலி. ஒரு மனிதனுக்கு பொறுமையாக இருக்கும்படி எவ்வளவும் சொல்லலாம், ஆனால் அந்த பொறுமையை தன்னுடைய செயலிலே செய்யும் பொழுது அனுபவத்தில் அந்த பொறுமையை காப்பது என்பது அது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதனுடைய கடைசி முடிவு இருக்கிறது, அது தேனை விட இனிப்பானதாக இருக்கிறது. அதனுடைய ஆரம்பம் கஷப்பாக இருக்கும், ஆனால் முடிவு தேனை விட மிக இனிப்பானது. இந்த பொறுமை, இந்த பொறுமை என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த பொறுமையின் மூலமாக இன்னொரு பல நன்மைகளை அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். அதே மாதிரி சொல்லி இருக்கிறான் அருமை நபி அவர்கள் ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கிறார்கள், முதலாவது மனிதர்கள் பொறுமையை காப்பதின் மூலமாக நாங்கள் நினைக்க கூடாது, எனக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் அப்பொழுது மட்டும்தான் பொறுமை காக்க வேண்டும், ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் அதன் அப்பொழுது மட்டும்தான் பொறுமை காக்க வேண்டும் என்பது கிடையாது. அன்பதன் சோகலே, தன்னுடைய வாழ்வே வாழ்க்கையிலேயே எத்தனையோ விஷயங்களுக்கு நமக்கு பொறுமை தேவை இருக்கிறது. இரண்டு பேர் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், ஒருவருக்கொரு ஏசி பேசிக் கொள்கிறார்கள் என்றால் அப்பொழுது பொறுமை காப்பது அதிலே மட்டுமல்ல, எல்லா சந்தர்ப்பங்களில் இந்த பொறுமை இருக்கிறது. அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்நாளில் இந்த பொறுமை என்பதற்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை, ஈமானின் பாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு மகத்துவமான இடத்தை இந்த பொறுமை இடம் பிடிக்கிறது. முதலாவது பொறுமையின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம், யானத்துல்லாஹி தஆலா லிஸ்ஸாபிரீன வமஈயத்துஹு வமஈயத்துஹு மஅஹும், அதாவது அல்லாஹ்வுடைய உதவி, யாரெல்லாம் உலகத்திலே பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது, அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். ஏனென்றால் அல்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து அன்ஃபால் 46வது வசனம், வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நீங்க பொறுமை காத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள், பொறுமையாளிகளோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு கிடைக்கிறது, அல்லாஹ் உன்னோடு இருந்து விட்டால் நிச்சயமாக அவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துத்தான் ஆகும். அல்லாஹ் தன்னோடு இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அறிவிப்பு செய்கிறான் என்றால், எங்களுடைய பிரச்சனைகளின் பொழுதோ, எங்களுடைய சோதனைகளின் பொழுதோ, எங்களுடைய நோயின் பொழுதோ நாங்கள் பொறுமை காத்து விட்டால் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. அன்பர்களே, இரண்டாவது பிரயோஜனம், நவாலுல் ஹைரில் கசீர், அதிகமான நலவுகள் இந்த பொறுமையின் மூலம் கிடைக்கப்பெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஹல் 126வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி, வலஇன் ஸபர்தும் லஹு கைருல் லிஸ்ஸாபிரீன், ஏ மனிதர்களே நீங்கள் பொறுமை காத்தால் இந்த பிரச்சனைகளின் பொழுதோ, நோய்களின் பொழுதோ, சோதனைகளின் பொழுதோ, கஷ்டங்களின் பொழுதோ நீங்கள் பொறுமை காப்பீர்களாக இருந்தால் அதிலே மிகப்பெரிய நலவுகள் இருக்கிறது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். பொறுமையாளிகளுக்கு அதிகமான நலவு இருக்கிறது. அதே மாதிரி மூன்றாவது பிரயோஜனமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி மனிதர்களுக்கு எல்லை இல்லாத நன்மைகள், எண்ணிலடங்காத நன்மைகளை நாங்கள் இந்த பொறுமையாளிகளுக்கு கொடுக்கிறோம். எப்படி அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் சூரத்து ஜுமர் 15வது வசனத்திலே, இன்னமா யுஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்குரிய கூலியை நாளை மறுமையில் நாங்கள் நிரப்பமாக எல்லை இல்லாமல் கணக்கில்லாமல் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் என்றால், அவ்வளவு பெரிய அந்தஸ்து நமக்கு இந்த பொறுமையின் மூலம் கிடைக்கிறது. என் அன்பான சொல்களே, பொறுமை என்பது வாயினால் சொல்வதற்கு லேசி, ஆனால் அதை நாங்கள் செயல்முறையிலே செயல்படுத்தும் பொழுதோ மிகப்பெரிய ஒரு சிரமத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய கூலிகளை, அளப்பரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
நாலாவது பிரயோஜனம், இவனுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் மாயஸாலுல் பலா பில் முஃமினி வல் முஃமினதி, ஒரு முஃமினான விசுவாசியான ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு தன்னுடைய உடம்பிலேயோ தன்னிலேயோ அல்லது தன்னுடைய பிள்ளை குட்டிகளிலேயோ தன்னுடைய சொத்திலேயோ ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டு அதுக்கு அவர்கள் பொறுமை காப்பார்களாக இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கும் பொழுது உமா அலைஹி கத்தியா, எந்த விதமான குற்றமும் இல்லாத பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இவ்வளவு பெரிய சிறப்பு. நானும் நீங்களும் வாயினால் பேசி லேசாக கருதக்கூடிய இந்த பொறுமைக்கு மிகப்பெரிய நன்மைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஐந்தாவது பிரயோஜனம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுமையாளர்களுக்கு அருள் புரிகிறான், இரக்கம் காட்டுகிறான், அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் சூரத்து பக்ரா 155வது வசனத்திலே, வபஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். நபியே, நீங்கள் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், சுபசோபனம் சொல்லுங்கள். எப்படி? இது அசாபத்தும் முசீபத்தும் அல்லதீன, இது அசாபத்தும் முசீபத்தும், ஏதாவது ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள், அல்லாஹின் பக்கமே திரும்பி வருவோம் என்று அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இது நமக்கு மையத்து செய்திக்காக மட்டும் வைக்கப்பட்டதல்ல. ஏதாவது ஒரு லொஸ்ட் ஆகிவிட்டது, ஏதாவது பறிகொடுத்து விட்டது, ஏதாவது அழிந்து விட்டது, சாதாரணமாக ஒரு லைட் வந்து விட்டால் கூட, விளக்கு அணைந்து விட்டால் கூட, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது எங்களுடைய நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இந்த இப்பொழுது இப்படியான ஒரு சோதனையும் பொழுது இவர்கள் நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி வருவோம் என்ற இந்த வாசகத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மத்தும் வ உலாயிக ஹும் அல் முஹ்ததூன், அல்லாஹ் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறான், அவர்களுக்கு அருள் புரிகிறான், அவர்களுக்கு கிருபை செய்கிறான், அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறான், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே பொறுமை காப்பவர்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்கிறான், அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான், அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறான், அவர்களுக்கு அருள் புரிகிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகிறான். அடுத்ததாக அன்பர்களே, ஏழாவது பிரயோஜனமாக, இவன் உலகத்திலே பொறுமை காத்தால் அவனுக்கு உலகத்திலே அதுக்கு பகரமாக அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். நாளை மறுமையில் அதுக்கு பகரமாக பெரிய கூலிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல் குர்ஆனிலே சூரத்து சஜ்தா 24வது வசனத்தை சொல்லும் பொழுது, வஜஅல்னா மின்ஹும் அய்மத்தை யஹ்துன பி அம்ரினா லம்மா சபரு வ கானு பி ஆயாத்தினா யூகினூன், அந்த மக்கள் அவர்களை நாங்கள் தலைவர்களாக ஆக்கி விடுகிறோம், அவர்களை நாங்கள் தலைவர்களாக ஆக்கினோம். எதற்காக என்றால், பிமாஸ் பியாம்ரினா லம்மா சபரு, அவர்கள் இதே குர்ஆன் ஆயத்தை லம்மா சபரு என்பதை லிமா சபரு என்பதாகவும் கிராத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் பொறுமையாக இருந்துவிட்டால், யாரெல்லாம் பொறுமையாளிகளாக இருக்கிறார்களோ, பொறுமை காக்கிறார்களோ, அவர்களுடைய தன்னுடைய ஊருக்கோ, தன்னுடைய கிராமத்துக்கோ, அந்த குடும்பத்துக்கோ, அந்த நாட்டுக்கோ உண்மையான அல்லாஹுக்காக பொறுமை காக்கக்கூடியவர்களைத்தான் நாங்கள் தலைவர்களாக ஆக்கினோம் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த பதவியையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுப்பது இந்த பொறுமையின் மூலமாக. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது. அல்லாஹ்வை விசுவாசித்தார்கள், எங்களுடைய அத்தாட்சிகளை நம்பினார்கள், அவர்கள் பொறுமை காத்தார்கள், இவங்களை எனவே நாங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான். அன்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுமைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு. இப்ராஹிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த புகாரியுடைய சரஹிலே எப்படி சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு ஹையா அலி இபாதிஹி அல்முஃமினீன் மனாஸில ஃபீ தாரி கராமத்திஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய சுவனவதியில் தன்னுடைய விசுவாசிகளான சில மக்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அல லா தபலுஹா அமாலுஹும், அந்த விசுவாசிகளுடைய அமல்கள் அந்த இடத்துக்கு அவர்களை போய் சேர்க்க மாட்டாது, அமல்களின் மூலமாக அந்த சுருக்கத்திலே பெரிய அந்தஸ்தை சேர முடியாது. ஆனால் ஃபகையல லஹும் அஸ்பாபல் இப்திலா வல் மிஹன் லியஸிலு இலைஹா, அல்லாஹ் அவர்களுக்கு சில சோதனைகளை, சில நெருக்கடிகளை, உலகத்திலே சில இழப்புகளை, கஷ்டங்களை, துன்பங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். ஏனென்றால் அதிலே அவர்கள் பொறுமை காட்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த பெரிய அந்தஸ்தை சுவர்க்கத்திலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்று அந்த இப்ராஹிம் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் எங்களையும் வானத்தையும் படைத்த ரப் அல்லாஹ், இந்த மனிதர்களாக எங்களை படைத்து நீங்கள் பொறுமை காலங்கள், ஃபஸ்பர் கமா ஸபர உலுல் அஸ்ம்,
அந்த உறுதிப்படைத்தவர்கள் எப்படி பொறுமை காத்தார்களோ நீங்கள் அப்படி பொறுமையாக இருங்கள் என்று எங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கூறி அல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எங்களை படைத்த ரப் அல்லாஹ் எல்லா வஸ்துக்கும் தகுதியுள்ள அருகதையுள்ள ஆட்சிகள் அதிகாரம் மிக்க அனைத்துக்கும் சக்தி பெற்ற அந்த வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுடைய பொறுமை எப்படி இருக்கிறது என்றால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அஹதுன் அஸ்பரு அலா அதன் சமிஅஹு மின் அல்லாஹி يدعون له الولد ثم يعافيهم ويرزقهم رواه البخاري. புகாரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் 7378வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலேயே அல்லாஹ்வை விட மிகப்பெரிய பொறுமைசாலி வேறு யாரும் கிடையாது. நாங்கள் இந்த அற்பமாக 50 வருடம் 60 வருடம் 70 வருடம் அல்லது 80 வருடம் உலகத்தை வாழ்ந்து உலகத்திலே நாங்கள் சம்பாதித்து அறிந்து போகக்கூடிய இந்த துன்யாவிலே சம்பாதித்து இதிலே பொறுமையிலிருந்து சண்டை சச்சரவு ஈடுபட்டு எத்தனோ விதமான பிரச்சனைகள் குடும்பத்திலே கணவனும் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே பிரச்சனை, அடுத்தவர்கள் வீட்டார்களுக்கு இடையிலே பிரச்சனை, இவ்வளவும் அந்த குறுகிய காலத்துக்குள்ள அந்த பிரச்சனை பட்டு யாரும் பொறுமை கொள்ளாமல் சண்டை சச்சரவுகள் வெட்டு கொத்துகள் உயிர்களை போக்கி கொலைகள் கொள்ளைகள் இப்படியான பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஈடுபடுகிறோம், மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் படைத்த ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பொறுமை எப்படி இருக்கிறது என்றால் அந்த அல்லாஹ்வை பார்த்து என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகன் ஈசா இப்னுல்லாஹ் உஸைர் இப்னுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ ஃபகீரும் வ நஹ்னு அக்னியா, அல்லாஹ் பரம ஏழை நாங்கள் தான் பணக்காரன் என்று உலகத்திலே மாறுபதத்தியவர்களுக்கார்கள், அன ரப்புக்குமுல் ஆலா நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஆண்டவன் என்று சொன்னவர்களிடத்தில் இருக்கார்கள். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டு படைத்த ரப்பு அல்லாஹ் கோபப்படாமல் பொறுமை இருக்கிறான், பொறுமையாளனாக இருக்கிறானே, அவனை விட பொறுமைசாலி வேறு யாரும் அல்ல. அது மட்டுமல்ல, அப்படியெல்லாம் சொன்னவர்களுக்கெல்லாம் தன்னுடைய மகன் என்று சொன்னவர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னவர்கள், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னவர்கள், அல்லாஹ் ஏழை என்று சொன்னவர்கள், நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய ரப்பு என்று சொன்னவர்கள் எல்லாம் வைத்து அவர்களுக்கு உணவையும் கொடுத்து அவர்களுக்கு உண்ண கொடுத்து உடுக்க கொடுத்து உலகத்தை ஆட்சிகளை கொடுத்து அதிகாரங்களை கொடுத்து பட்டம் பதவிகள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு எந்த குறைபாடும் படைத்தரப்பு அல்லாஹ் செய்யவில்லை என்றால் அல்லாஹை விட மிகப்பெரிய பொறுமைசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்பதை சொல்கிறே. அந்த படைத்தரப்பு அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறான் என்றால் நாங்கள் இந்த அற்பமான இந்த சிறிய சில பிரச்சனைகளுக்கு நாம் ஏன் பொறுமை இழக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் அன்பான சொல்களே. அல்லாமா இப்னு சஅதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஆவா இலல்லாஹி ஆவாஹுல்லாஹு வலத்தஃப பிஹி, யார் அல்லாஹ்வின் பக்கம் பிரச்சனையின் பொழுது பொறுமை காத்து அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குகிறார்களோ அல்லாஹ் அவர்களை சேர்த்துக் கொள்கிறான், அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே மாதிரி ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உம்மு சையீத் ரெண்டு விதமான சொல்லும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சஹாபி பெண்மணி இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபொழுது கேட்டார்கள், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் முஸ்லிமிலே 2575வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு சாயிப் அல்லது உம்முல் முசைப் என்ற பெண்மணியை கேட்டுகிறார்கள், மாலகி யா உம்முல் முசைப் தஸஃபீன, ஏன் இந்த நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் என்ற பெண்மணியை சுகவீனமான பெண்மணியை பார்த்து கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், அல் ஹும்மா லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, இந்த நாசமா போன அல்லது சனியம் பிடித்த ஒரு காய்ச்சல் என்னை பிடித்திருக்கிறது என்று அந்த தனக்கு ஏற்பட்ட காய்ச்சலை அந்த உம்முல் முசைப் அவர்கள் சபித்து அந்த கோபத்தினால் அதை சபித்து இந்த அல்லாஹ் பரக்கத்து செய்யாமல் இருக்கட்டும், இந்த சனியம் பிடித்த காய்ச்சலினால் தான் நான் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்ன பொழுது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால லா தஸுப்பில் ஹும்மா, நீ காய்ச்சலுக்கு ஏற்ற வேண்டாம், உனக்கு காய்ச்சல் பிடித்திருக்கிறது, நீ கஷ்டப்படுகிறாய், ஆனால் நீ காய்ச்சலை தூற்றவோ ஏசவோ கூடாது, ஃபைன்னஹா துதிபு ஹதாயா துதிபு ஹதாயா பனி ஆதம், மக்களுடைய மனிதர்களுடைய பாவங்களை இந்த காய்ச்சல் போய்க்கு விடுகிறது, கமா யுதுஹிபுல் கீரு ஹபசல் ஹதீத், ஒரு இரும்பை அது கரை பிடித்த பொழுது அதை நெருப்பிலே போட்டு சூடாக்கும் பொழுது அது இருக்கக்கூடிய கரைகள் நீங்குவது போல இந்த காய்ச்சலோ தடுமலோ ஏனே தலைவலிகளோ நோய்களோ நொம்பலங்களோ எந்த அளவுக்கு வேறு ஹதீஸ் நாம் பார்க்கிறோம், ஒரு விசுவாசியுடைய காலிலே தேய்க்கக்கூடிய முள் இருக்கிறது, ஒரு கல்லு கடிபடுகிறது, காயம் ஏற்படுகிறது, அந்த முள்ளு குத்திவிட்டது, அதன் மூலமாக கூட அந்த மனித மூமினுக்கு நன்மையை பதிய செய்ய பதிவு செய்ய
செய்யப்படுகிறது என்பதை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த விசுவாசிகளாகிய நாங்கள் உலகத்திலே எவ்வளவு பொறுமை காக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பாசவர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை மஹ்மூத் இப்னு லபீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரெண்டு கருமங்கள் இருக்கிறது. இந்த ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மதிலே 813 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு கருமங்கள் இருக்கிறது, அதை இந்த மனித சமூகம் வெறுக்கிறார்கள். மனிதர்கள் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, அதை மனிதர்கள் வெறுக்கிறார்கள். ஆதமுடைய மகன் வெறுக்கிறான் யக்ரஹுல் மௌத, அதே மாதிரி வயக்ரஹு கில்லத்தல் மால். ஒரு மனிதன் எனக்கு மௌத்து வரக்கூடாது என்று நினைக்கிறான், மௌத்து வருவதை வெறுக்கிறான். தான் ஏழையாக மாறுவதை, பணங்களை இழந்து சொத்துக்கள் இல்லாமல் போவதை மனிதன் வெறுக்கிறான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மௌத்து கைருல் லில் முஃமினி மினல் ஃபித்னா. உலகத்தில் சோதனைகள், ஃபித்னாக்கள், முசீபத்துகள், இவைகளை மாற்றிக்கொள்ளாமல் ஒரு விசுவாசி மரணிப்பது அவனுக்கு சிறந்தது. அதே போல இந்த கில்லத்துல் மால், அதாவது எளிமைய பெரிய சொத்துக்கள் இல்லாமல் இல்லதை உள்ள அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தேவையான அளவு அந்த கஷ்டத்தோடு வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருக்கிறான், இப்படி இருப்பதை மனிதன் வெறுக்கிறான். ஆனால் அருமை ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அது வந்து கில்லத்துல் மால் அகல்லுல் ஹிசாப். நாளை மறுமையில் உனக்கு கேள்வி கணக்கு குறைவாக நடைபெற வேண்டுமா, கேள்வி கணக்கு அவசரமாக முடித்துக் கொண்டு நீ சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமானால், உலகத்திலே அதிகமான சுமைகள், அதிகமான பணங்கள், சொத்துக்கள், செல்வங்கள் இருப்பதை நீ விரும்ப மாட்டாய். எனவே இதுக்கு மாற்றமாகத்தான் மனிதனுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான சொல்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், ஆக்கலுன் நாஸ், மனிதர்களுடைய மிகப்பெரிய புத்திசாலி யார் என்றால், மன் தரக்க துன்யா கபில அன் தத்ரகஹு, உலகம் என்னை விட்டுவிட முன்பதாக நான் உலகத்தை விட்டுவிட வேண்டும். இதுதான் உண்மையான புத்திசாலிக்கு அடையாளம். என்ன, உலகம் என்னை விட்டுவிடுவதற்கு முன்னதாக நான் உலகத்தை விட்டெடுக்க வேண்டும். உலக மோகத்தினால் அள்ளி பிடித்து கொண்டு உலகத்திலே அனைத்தையுமே ஹலாலான மொழி சம்பாதிப்பதில் குற்றம் கிடையாது, ஆனால் அதிலே மோகம் வந்துவிடக் கூடாது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். மனிதர்களை புத்திசாலிகள், உலகம் எங்களை விட்டு விடுவதற்கு முன்னதாக நாங்கள் உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாஹ்வின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம், அமலுகளின் பக்கம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வானார கபிரஹு கபில ஐயஸ்கனஹு, யாரே ஐயஸ்குனஹு, யாரு கபிரிலே குடியிருக்க முன்பதாக யாரு தன்னுடைய கபரை ஒளிமையப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள். நாங்கள் நாளைக்கு இன்னைக்கு மரணித்தினாலே கபருக்கு செல்ல இருக்கிறோம், நாங்கள் செல்ல முன்னதாக அந்த இருள் சூழ்ந்த, அந்த தனிமையான, அந்த புழுபூச்சிகள் நிறைந்த அந்த கபரிலே அதை பிரகாசமாக நிம்மதியாக சந்தோஷமாக கபரை நாங்கள் சந்திக்க வேண்டுமானால் அந்த அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்வன் தான் உண்மையான புத்திசாலிகளாக இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பஹு கபில அய்யல்கா, அல்லாஹ்வை சந்திக்க முன்பதாக அல்லாஹ்வை உலகத்திலே திருப்தி படுத்திக் கொண்டு வாழ்வன் தான் உண்மையான புத்திசாலியாக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே நாளை மறுமையில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அங்கு போய் அவன் தடுமாறுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்களை உலகத்திலே செய்யக்கூடிய நல்லவனாக நாங்கள் மாறி வாழ வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், வஹாசப நஃப்ஸஹு கபில அன் யுஹாசப், நாளை மறுமையில் கேள்விகளை கேட்க முன்பதாக ஒவ்வொரு நாளும் தொழில் துறவைகளை முடித்துக் கொண்டு வந்து, சம்பாத்தியத்தை முடித்து விட்டு வந்து, தொழில் துறவைகளிலிருந்து திரும்பி வந்து அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். எவ்வாறு சம்பாதித்தேன், இன்னென்ன ரூபாக்கள் எவ்வாறு நான் சம்பாதித்தேன், எவ்வாறு செலவழித்தேன், அத்தனையும் தன்னை பற்றி ஒரு சுய விசாரணை செய்து கொள்பவன் அவன் உண்மையிலே புத்திசாலியராக இருக்கிறான். ஏனென்றால் மறுமை நாள் வந்து பல்யோம அமலும் பிலா ஹிசாப், இந்த அங்கே உள்ள கேள்விகள் கிடையாது, இங்கே செயல்கள் மட்டும்தான், அமல்கள் மட்டும்தான், அனைத்து நல்லவர்களை முடிவான செய்து கொள்ள வேண்டும். ஆனால் வகதன் ஹிசாபுன் பிலா அமல், நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கிறது, ஆனால் ஒரு சுபஹானல்லாஹ் என்று கூட அவர்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. எனவே இவைகளை புரிந்து அறிந்து இந்த உலகத்தையே நாங்கள், உலக வாழ்க்கையை தான் நல்லதாக அமைத்துக் கொள்வர்கள் தான் உண்மையான புத்திசாலிகளாக இருக்கிறோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அபூ சயீதுல் குதுரி ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன ஹைர ரிஜாலி, மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால், மன் கான பத்தி அல் கலப் சரிவா, அவசரமாக அவர்கள், அதாவது கோபம் வரமாட்டாது, அவர்கள் அமைதியானவர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையை சொல்லுங்கள், அவர்கள் நிதானமாக நடந்து கொள்வார்கள், அவசரப்பட மாட்டார்கள். அவர்கள் தான் சிறந்தவர்கள். சரி, அவர்களா என்ன வந்தா வேணுமென்றாலும் அவசரமாக அவர்களை பொறுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை, பொருந்திக் கொள்ளக்கூடிய பண்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் தான் சிறந்தவர்கள். வஷர்ரு ரிஜால், மனிதர்களை கெட்டவர்கள், மன் கான சரியல் கலப், அடுத்ததுக்கெல்லாம்
தான் மூக்கு நுனையிலே கோபத்தை வைத்துக் கொண்டு அவசரமாக அவசர கோபக்காரனாக இருக்கிறார்களோ, இவர்கள் தான் மனிதர்களை கெட்டவர்கள் நல்ல அதே மாதிரி எதொண்டையும் அவர்கள் முன்னே முன்பின் சிந்திக்காமல் அவசரமாக கோபப்பட்டு அந்த பொருத்தம் இல்லாமல் அமைதி இல்லாமல் தன்னடக்கம் இல்லாமல் கோபப்படுகிறார்களே, இவர்கள் தான் மனிதர்கள் கெட்டவர்கள் என்பதை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இப்னுல் கய்யிம் அல்-ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், மனிதர்களுக்கு இன்றைக்கு பிரச்சனைகளும் கவலைகளும் சோதனைகளும் இப்படியான பலவிதமான விஷயங்கள் உலகத்தில் சோதிக்கப்படுகிறீர்களா? இதற்கு இரண்டு கர்மங்கள் உலகத்தில் இருக்கிறது, இரண்டு காரியங்களினால் தான் இப்படி நடக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். முதலாவது வந்து அர்ரஹ்பத்து ஃபித் துன்யா வல் ஹிர்ஸு அலைஹா, உலக மோகம் மனிதனைக்கு பிரச்சனைகளுக்கு சஞ்சலங்களுக்கு அதை மனிதனை கொண்டு போய் சேர்த்து விடும். அடுத்தவன் சம்பாதிக்கிறான், அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கிறான், அவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் என்று நானும் அப்படி அவனை போல கோடீஸ்வரனாக லட்சாதிபதியாக அவனை போல பல வாகனங்கள் வைத்து பல கோடி ரூபாக்களை சம்பாதிக்கக்கூடியவன் நான் மாற வேண்டும் என்று எங்களுக்கு இந்த உலக மோகம் வந்து விடுமானால், மற்றவர்களே மற்றவர்களோடு உலக விஷயத்தில் போட்டிவிட முன்வருவோமானால் எங்களுக்கு அந்த கவலையும் சஞ்சலமும் பிச்சாட்டங்களும் நிம்மதி இல்லாத தன்மையும் ஏற்படுகிறது. இரண்டாவது அப்படியே நன்மைக்கு வருவதற்கான இரண்டாவது காரணம் அத்தக்ஸீரு ஃபீ ஆமாலி பிர்ரி வத்தாஆ, மனிதர்கள் அதாவது நல்ல கர்மங்களில் தொழுகையோ ஏனைய நல்ல அமல்களோ தர்மங்களோ ஏனைய ஜகாத்தோ ஏனைய சுன்னத்தான சதகாக்களோ ஏனைய நல்லமல்களோ எல்லா விதமான நல்லமல்களுக்கும் இவர்கள் பின்வாங்கி இருப்பார்கள். இமான் ஜமாத்து தொழுவதற்கு அவர்கள் முன்வருவதில்லை, அதே மாதிரி நல்ல கர்மங்களுக்கு முன்வருவதில்லை, அவர்கள் நல்ல கர்மங்களில் அவர்கள் ஈடுபடுவதில்லை, இரவிலே இரவு தொழுகையை தொழுவதில்லை, தஹஜ்ஜுத் தொழுவதில்லை, வித்ர் தொழுகையில் ஈடுபடுவதில்லை, ஐவேளை தொழுகையில் முன்பின் சுன்னாக்கள் செய்யப்படுவதில்லை, துஹா தொழுவதில்லை, இப்படியான அல்குர்ஆன் ஓதுவதில்லை, காலை மாலை அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்வதில்லை, அவுராதுகள் ஓதுவதில்லை, இப்படியான நல்ல கர்மங்களுக்கு யாரெல்லாம் பின்வாங்குகிறார்களோ அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அன்பர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா உஅத்திய அஹதுன் அதான் ஹுவா கைரன் வாவுசா மின சபர், உலகத்திலே மனிதனை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய அருள் அல்லாஹ்வுடைய நன்கொடை என்ன தெரியுமா? அவனுக்கு பொறுமையாக வாழ கிடைப்பது என்பது. எல்லா விஷயங்களிலும் பொறுமையை, ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஒருபொழுது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னருமை மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கும் பொழுது அங்கே யஹூதிகள் ஒரு சிலர் வந்தார்கள், வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அஸ்ஸலாமுக்கு பகரமாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டு இந்த ஆயிஷா நாகி அவர்கள் சொன்னார்கள், காத்தலக்குமுல்லா, அல்லாஹ் உங்களை அழித்து போயிட்டு நீங்க நாசமாப்போம் என்று சொன்னார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாகியை பார்த்து சொன்னார்கள், மஹலன் யா ஆயிஷா, ஆயிஷாவை அவசரப்பட வேண்டாம், நீ அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே ஆயிஷா நாகி சொல்கிறார்கள், இப்பொழுது அவர்கள் சொன்னது உங்களுக்கு விளங்கவில்லை என்று கேட்டார்கள் ஆயிஷா நாகி. அப்பொழுது ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டார்கள், நான் சொன்னதை நீ புரியவில்லையே ஆயிஷா, நான் சொன்னதை நீ புரியவில்லையே என்று ஆயிஷா நாகி அவர்கள் கண்டித்தார்கள். அவர்கள் அஸ்ஸாம் என்று சொல்லட்டும், வாலைக்கும் அஸ்ஸாம் என்று எனக்கு திரு சொல்லிவிடலாம், ஏ நீ குதித்தெழுகிறாய் என்று ஆயிஷா நாகி தடுக்கிறார்கள் என்றால், இந்த பொறுமை என்பது மனிதனை மிகப்பெரிய அந்தஸ்துக்கும் அல்லாஹ்வுடைய தர்ஜாக்களும் பெற்றுத்தர காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி நல்லவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதிலே எல்லா கர்மங்களிலும் எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளை கூட்டிகள் குடும்பம் அதே மாதிரி தொழில் துறவுகள் எல்லா கர்மங்களிலும் அதே மாதிரி நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் பாடுபடுகிறோமே, இவை அனைத்திலும் உலகத்திலே பொறுமையுள்ளவர்களாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் வம்புத்தனத்தினால் செய்ய முடியாத பல கர்மங்களை பொறுமையினால் விட்டுக் கொடுப்பதினால் தாமதிப்பதினால் அவனுக்கு அடைந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் நினைவுக்கு நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்வோமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியினா முஹம்மதின் வஅல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். அம்மா பாத், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன் இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியா வினுடைய 35வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் இந்த மௌத்தை அனுபவித்தான் தீர வேண்டும். யாரும் உலகத்திலே மௌத்தை அனுபவிக்காமல் உலகத்திலே வாழ் நிரந்தரமாக வாழ்ந்தவர்கள் கிடையாது. வலவு காணத்தி துன்யா ததூமு பியஹலிஹா லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லதா, இந்த உலகம் யாருக்காவது நிலைத்திருக்கும் என்றிருந்தால்
அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே என்றென்றும் மௌத்தாகாமல் இருந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரையே மௌத்தாகினார்கள். இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன். அந்த நபிமார்கள் அனைத்து பேர்களும் மௌத்தை அனுபவித்தார்கள். நபியே முஹம்மதி, நீங்கள் இந்த மௌத்தாகத்தான் போகிறீர்கள் அல்குரான் சொல்லுகிறது. எனவே இந்த மௌத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கற்பித்துத்தான் இருக்கிறான், தீர்ப்பு வச்சிருக்கிறான். அது இன்றையா நாளையா என்பது தெரியாது. நாளை தவறிவிட்டால் நாளை மறுநாள், இந்த வாரம் கிடையாவிட்டால் அடுத்த வாரம், இந்த மாதம் கிடையாவிட்டால் அடுத்த மாதம், இந்த வருடம் இல்லாவிட்டால் அடுத்த வருடம், எப்போதாவது நாங்கள் மௌத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அல்லாஹ் இதை சொல்லுகிறான், குல்லு நஃபின் தாயிக்கத்துல் மௌத். அல்லாஹ் மௌத்தை எங்கு ஞாபகப்படுத்தணும் பாருங்கள். அதை தொடர்ந்து சொல்லுகிறான், வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா. உங்களுக்கு நாங்கள் நலவை கொண்டும் சோதிப்போம், கெடுதியை கொண்டும் சோதிப்போம், பணத்தை தந்தும் சோதிப்போம், ஏழ்மையை தந்தும் சோதிப்போம், சுகத்தை தந்தும் சோதிப்போம், நோயை தந்தும் சோதிப்போம், பிள்ளைகளை தந்தும் சோதிப்போம், பிள்ளை தராமலும் உங்களை சோதிப்போம், உங்களுக்கு அழகான மனைவியை தந்தும் சோதிப்போம், அலையில்லாத மனைவியை கொண்டும் உங்களை சோதிப்போம். இந்த வாழ்க்கையில் அனைத்துமே இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகத்துக்கு நானும் நீங்களும் வந்திருப்பது ஒரு பரீட்சை கூடத்துக்காக. இந்த பரீட்சையில் நானும் நீங்களும் சித்தி அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எலட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர, அன்பர்கள் உலகத்திலே பலவிதமான பிரச்சனை. இன்னும் அதே மாதிரி சூரத்துல் ஃபுர்கானிலே 20வது வசனத்திலே சொல்லுகிறான், உங்களை ஒருவரை ஒருவருக்கு சோதனையாக ஃபித்னாவாக ஆக்கியிருக்கிறோம். எனவே எனக்கு என்னுடைய அடுத்து வீட்டுக்காரன சோதனை வரலாம், என்னுடைய மனைவியினால் வரலாம், என்னுடைய பிள்ளைகளினால் வரலாம், என்னுடைய பார்ட்னரினால் வரலாம், என்னுடைய சகோதரனால் வரலாம், என்னுடைய குடும்பத்தினால் வரலாம், பெற்றோர்களினால் வரலாம், யாரிலும் யாராலும் யாருக்கும் பிரச்சனைகள் வரலாம். அல்லாஹ் சொல்லியிருக்கான், சிலரை சிலருக்கு நாங்கள் சோதனையாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அதஸ்பிரூன். உங்களில் சிலரை சிலருக்கு சோதனையாக ஆக்கியிருக்கிறோம், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறான், அதஸ்பிரூன், நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்களா, பொறுமை கொள்ள மாட்டீர்களா என்று என்னையும் உங்களையும் பார்த்து படைத்தரப்ப அல்லாஹ் கேட்கிறான். தானே பெருமையாக இருந்து கொண்டு பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொல்லி எங்களுக்கும் அதை வலியுறுத்தி, நீங்கள் பொறுமை காப்பி காக்க மாட்டீர்களா, சோதனை தான், ஆனால் நாங்கள் அசந்து விடக்கூடாது, அயர்ந்து வீணாக நம்பிக்கையிருந்து விடக்கூடாது, அல்லாஹுடைய அருளை நீங்கள் நம்பிக்கையிருந்து விட வேண்டாம் என்று படைத்தரப்ப அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான். அல்லாஹ் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களை சிலரை சிலருக்கு சோதனை ஆக்கியிருக்கிறோம், நீங்கள் பொறுமையாக இருக்க கூடாதா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஃபுர்கான் 20வது வசனத்திலே சொல்லுகிறான். அன்பர்களே, எங்களுக்கு தெரியும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அத்தாய் இப்னு அபி ரபா ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் என்னிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் காட்டுகிறார்கள், ஒரு சுவர்க்கத்து பெண்மணியை பார்க்க வேண்டுமானால் இதோ வரக்கூடிய இந்த கருப்பு பெண்மையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் பார்த்து கொண்டேன். அப்பொழுது சொன்னார்கள், இந்த பெண்மணி எப்படி ஒரு நோயினால் பிடிக்கப்பட்டிருந்தால் அவளுக்கு இந்த வலிப்பு மாதிரி நோய் வரும், அதில் விழுந்து துடிதுடித்து போவாள், ஆடைகள் எல்லாம் நீங்கி அவுரத்துகள் எல்லாம் வெளியே வரும். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரத்தை வந்து இந்த பெண்மணி சொல்லுகிறாள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இப்படி ஒரு வலிப்பு நோய் வரைகள் வந்திருக்கிறது, இதை நான் விழுந்து அப்படியே நான் என்னை அறியாமலே என்னுடைய ஆடைகள் எல்லாம் நீங்கி என்னுடைய அவுரத்தை எல்லாம் வெளியே வருகிறது, அல்லாஹ்வுடைய துவா கேளுங்கள், எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இந்த நோயை நான் துவா கேட்டால் குணமாகிவிடும், பிரச்சனை அல்ல, இந்த நோய்க்கு நீ பொறுமையாக இரு, அதுக்கு பகரமாக உனக்கு சுவர்க்கம் கிடைக்கட்டும் என்று சொன்ன பொழுது, எது விருப்பம் என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுவர்க்கம் எனக்கு வேண்டும், எனக்கு நோய் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு திரும்ப சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த வலிப்பு பிடிக்கப்பட்ட பொழுது துடிக்கும் பொழுது என்னுடைய ஆடைகள் மட்டும் நீங்காமல் இருப்பதற்கு, அவுரத்து வெளிக்காட்டாமல் இருப்பதற்கு பிரார்த்தியுங்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதுக்கு பிரார்த்தித்தார்கள். அதே போல அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். இன்ஷா அல்லாஹ் அந்த அப்படிப்பட்ட ஒரு சுருக்கத்து பெண்மணி தான் இவர் சொன்னார். சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்பர்களே, இப்படி உலகத்திலே பொறுமையாளர்களுக்கு இவ்வளவு பெரிய கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். என்னுடைய நம்முடைய வாழ்நாளில் இந்த பொறுமை ஒரு அம்சமாக, ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அஸ்ஸபுரு லியா, மிகப்பெரிய ஒளி பிரகாசம், அதனுடைய நிம்மதி அந்த பொறுமையாக இருந்தவர்களுக்கு தான் புரியும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த பொறுமையை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல உண்மையான விசுவாசிகளாக, உண்மையான நல்ல அல்லாஹ்வை நம்பிய நல்ல மக்களாக ஆக்கி நம் அனைவர்களுடைய அனைவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம் அனைவரும் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.